எல்லாத்தையும் சந்திக்கிறோம், சாதிக்கிறோம். எங்கிட்ட மோதாதே படம் எப்படி இருக்கு? 2 மணி நேரம் தியேட்டர்ல போர் அடிக்காம படத்தை பார்த்துட்டு வெளில வந்து நல்ல படம் அப்படின்னா நிச்சயமா எங்கிட்ட மோதாதே ஒரு நல்ல படம் தான். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இயக்கம், இசை, கதாபாத்திரம் இதை பத்தி பாத்துருவோம். இயக்குனர் ராமு செல்லப்பா. அதாவது 80களுக்கான காலகட்டங்களை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறதுக்காக ரொம்பவே மனக்கெட்டிருக்காருன்னு சொல்லலாம். அவ்வளவு அழகான இயக்கம், வாழ்த்துக்கள் ராமு செல்லப்பா. அடுத்தது இசை, நடராஜன், சங்கரன் எல்லா பாடல்களுமே நல்லா வந்திருக்கு. அதுலயும் ஒன்னப்பதத்தை ரசாத்தி உண்மையிலேயே அருமையான பாடல். சின்ன சின்ன சோப்புகள் இருந்தாலும் அது யாவும் படத்துக்கான பாதிப்பா தெரியல. அடுத்து நடராஜன், நட்டி, ஒரு இயல்பான ரஜினி ரசிகராகவே வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். நெஞ்சில பச்சை குத்துறதாகட்டும், அடுத்து ரஜினி மேல பெயின் போடும்போது அவர் ரியாக்ட் பண்றது, ஃப்ரெண்ட் அடிச்ச உடனே ஆக்ரோஷமான அந்த கோபமான இயல்பான நடிப்பு, இது எல்லாமே அவருக்கு அருமையா அமைஞ்சிருக்கு. அதுவும் அவர் வாய்ஸ் ரொம்ப பிளஸ் அவருக்கு, வாழ்த்துக்கள் அவருக்கு சொல்லியாகணும். அடுத்து ராஜாஜி, கமல் ரசிகனா அவ்வளவு கச்சிதமா புரிந்திருக்காரு. எல்லா படம் முழுக்க வர்றாரு, ஆனா அவரை எவ்வளவு பயன்படுத்திருக்காங்க அப்படின்றது தெரியல. சஞ்சிதா செட்டி, பார்வதி நாயர் அவங்களுக்கு கொடுத்த ரோலை அழகா நடிச்சுட்டு அப்படியே வெளில போயிருக்காங்க. ஆனா மேக்கப் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா அவங்களை இன்னும் கொஞ்சம் அழகா காட்டியிருக்கலாம். ராதா ரவி, மிடுக்கான ஒரு வில்லன், அவருக்கே தோரை நல்லா நடிச்சிருக்காரு, அவரோட திறமையை வெளிப்படுத்திருக்காரு. அடுத்து கதைக்களம். கதைக்களம் 80களை வாழ்ந்த ஒரு இரு இளைஞர்கள், அதாவது ரெண்டு பேத்துக்குமே வந்துட்டு கட்டோட் வருகிற தான் தொழில். ஒருத்தர் வந்துட்டு ரஜினி ரசிகன், ரஜினி கட்டோட் மட்டும் வரைவாரு. இன்னொருத்தர் கமல் ரசிகன், கமல் கட்டோட் மட்டும் வரைவாங்க. அவங்க தானவாட்சன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட வேலை பாக்குறாங்க. அங்க இருந்து சொந்தமா தொழில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு இளைஞரோட ஊரான திருநெல்வேலிக்கு பயணிக்கிறாங்க. அங்க போய் தொழில் ஆரம்பிக்கிறாங்க, கட்டோட் தொழில. அங்க ரெண்டு நண்பர்களுக்கும் மத்தியில சின்ன பிரச்சனை வந்தது. என்னன்னா, இன்னொரு நண்பர், அதாவது ரஜினி படம் வரைய ரசிகனுக்கும் கமல் ரசிகனோட தங்கைக்கும் காதல் வருது. அந்த இடத்துல பிரச்சனை, அதனால ரெண்டு நண்பர்கள் பிரிஞ்சு போயிடுறாங்க. பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல தனியா வந்துட்டு அந்த கமல் ரசிகன் ராஜாஜிக்கு ஒரு வாய்ப்பு வருது, தனியா படம் கட்டவுட் வரைகிறதுக்கு. கட்டவுட் வரைகிறாரு. இதனால கோபம் அடைஞ்ச தியேட்டர்கள் ஏற்கனவே வந்துட்டு ரஜினி ரசிகர்கள், கமல் ரசிகர்கள் படம் ரிலீஸ் ஆகும் போது பெரிய பிரச்சனைகள் பண்றாங்க, அதனால வந்துட்டு நீ படத்தை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வருது. இதையெல்லாம் தெரியாம, அதாவது நல்ல பெருமாளா இருக்கிற ராஜாஜி அந்த கட்டவுட்டை வரைஞ்சி வச்சிருக்காரு, அதனால அழிவு வாங்குறாரு. அதை பொறுத்துக்க முடியாத ரவி, அதாவது நம்ம நட்ராஜ், அவங்க அடிச்சு துவம்சம் பண்றாரு. இதனால வில்லனோட குரூப்க்கும் இவங்களுக்கும் பிரச்சனை வருது. அந்த இடத்துல ஜெயிலுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் கொல்றதுக்காக முயற்சி பண்றாங்க. அந்த கொல்றதுக்கான முயற்சி பண்ற இடத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறாரு அப்படின்றதுதான் கதை. அதுவும் வந்துட்டு 80களான காலகட்டங்கள்ல, அதாவது இந்த கடையில தியேட்டர்ல விற்கிற பொறிமுருண்டையில இருந்து வில்லன் பயன்படுத்துற கார் வரைக்கும் அவ்வளவு அழகா 80 பிறகு வைக்குது. அதாவது 80களில் வாழ்ந்த ரசிகர்கள் உண்மையிலேயே அவங்க காலத்துக்கு திரும்பி போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பாகவும், 80 பத்தி தெரியாத, 80 பார்க்காத இந்த ஜென்ரேஷன் பசங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பாகவும் அது அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் படத்தோட பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம். அடுத்து படத்தோட சின்ன சின்ன மைனஸை பத்தியும் சொல்லியே ஆகணும். அதாவது இதெல்லாம் வந்துட்டு 80களான காலகட்டங்கள் நடந்துட்டு இருக்கிற கதை. அந்த நேரத்துல இந்த ஹாய், ஹலோ இதெல்லாம் வந்துட்டு முரணான விஷயங்களா தெரியுது, அதெல்லாம் தவிர்த்துருக்கலாம். அடுத்தது முதல் பாதி எவ்வளவு அழகாகவும், எவ்வளவு விறுவிறுப்பாகவும், ஒளிப்பதிவு எவ்வளவு நல்லாவும் இருந்துச்சோ, அதே இரண்டாம் பாதியில துண்டு துண்டா தெரியுது. அதாவது ஹீரோ ஹீரோயின் காதல் ஆகட்டும், நண்பர்களுக்குள்ள சண்டை ஆகட்டும், அதுக்கடுத்து கிளைமேக்ஸ்ல வர ஃபைட்டு, இடையில வர சின்ன சின்ன ஃபைட்டு, இது எல்லாமே வந்துட்டு சுவாரஸ்யத்தை குறைக்குதோ அப்படின்னு தோணுது. ஏன்னா கோர்வை எதுவுமே இல்லை, அது எல்லாமே துண்டு துண்டா இருக்கிறதுனால இந்த பிரச்சனை வருது. மத்தபடி ஓவராலா எங்கிட்ட மோதலே ஒரு நல்ல படம் தான். குடும்பத்தோட பார்த்து நிச்சயமா என்ஜாய் பண்ணலாம். நீங்க கொடுக்குற காசுக்கு ஒரு ஒத்தான படம். நன்றி.